அருமறை முதல்வனை ஆகழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 813வது நாமம் பர்ஜன்யஹா. ஓம் பர்ஜன்யாய நமஹ. மழையை பர்ஜன்யன் என்று சொல்வது உண்டு. வெப்பத்தை தீர்க்கின்ற தண்ணீர் என்று வருகிற பொழுது நம்முடைய உயிரிலே 3 விதமான வெப்பங்கள் கலந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜீவனானது 3 விதமான தாபங்களினாலே வெப்பம் அடைகிறது என்று பார்க்கிறோம். இந்த 3 விதமான தாபங்கள் அல்லது 3 விதமான வெப்பங்கள் என்று பார்த்தால் ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லப்படுகின்றன. இந்த 3 விதமான வெப்பங்களில் இருக்கிற அந்த வெப்பத்தன்மையை போக்குகின்ற மேகமாக மழையாக இறைவன் இருக்கிறார். இந்த 3 விதமான வெப்பங்கள் ஏற்படுகிற பொழுது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான அருளை வழங்கி அந்த வெப்பத்தை போக்கி தன்மையை கொடுப்பது இறைவனுடைய பெரும் கருணையாக இருக்கிறது. அதனால்தான் அவரை பாடுகிற பொழுது குளிர்ச்சி நிறைந்த இறைவனாக பாடுகிறார்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இருந்தை இணையடி நீழலே என்று எல்லாமே குளிர்ந்த நிலையாக இறைவனை நாம் பார்க்கிறோம். நாவுக்கரசு பெருமான் காட்டிய ஒரு அற்புதமான காட்சி இது. வள்ளல் கூட அழகாக சொல்வார், மேடையிலே வீசுகின்ற மென்காற்று என்று. இப்படி இறைவன் குளிர்ச்சியாக இருந்து நமக்கு வெப்பத்தை தனிய செய்து பேரொருளை புரிகிறான் என்பதனாலே பர்ஜன்யஹா என்கிற நாம் வருகிறது. எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய துன்பமாக இருப்பது பிறவிதான். இருக்கிற துன்பங்களிலே மிகப்பெரிய துன்பம் பிறவியாக துன்பம்தான். அந்த பிறவியாக துன்பத்திற்கு அடிப்படையாக அமைந்திருப்பதுதான் இந்த வெப்பம் என்பது. எனவே பிறவி என்று ஒன்று வந்துவிட்டாலேயே துன்பம் நிறைந்தாக இருப்பதனாலே அந்த துன்பம் என்பதையே இங்கே வெப்பம் என்று சொல்கிறோம். அப்படி அந்த பிறவி துன்பத்தை போக்கி பவ நோய் என்று சொல்வார்கள். இந்த பவ நோயை நீக்கி நமக்கு குளிர்ச்சியை கொடுத்து நல்லருளை தருவதற்காக இறைவன் இருக்கிறார். பவரோக வைத்தியநாத பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகனை சொல்வார். எனவே இந்த பவரோகம், பவப்பிணி, இதனாலே வரக்கூடிய துன்பம், அந்த துன்பமாகிய வெப்பநிலை, இதையெல்லாம் போக்குவது இறைவன் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். மேகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் மேகம் மழையாகி எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது. கண்ணனை சொல்லுகிற பொழுது ஜீமூத ஷியாமம் என்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரால். அதாவது மழை பொழிவதற்கு தயாராக இருக்கின்ற மேகம், அது நம்பிக்கை வருகிறது. அந்த கருமேகங்களை பார்த்த உடனே மயில் ஆடுகிறது, மழை போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அதே போல் இறைவனுடைய காட்சி என்பது இறை அருளை நமக்கு வழங்குவதற்காக இறைவன் வந்திருக்கிற நிலையை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எனவே மேகத்தைப் போல எல்லா ஆசைகளையும் பொழிபவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான ஆர்வங்களையும் தீர்த்து நமக்கு எல்லாவற்றையும் தருபவராக இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதில் பார்த்தோமானால் பல துன்பங்கள் நம்மாலேயே விளையக்கூடியவை, பல துன்பங்கள் நம்மை சுற்றி இருக்கிற உயிர்களாலே விளையக்கூடியவை, பல துன்பங்கள் பார்த்தோமானால் இயற்கையினாலே விளையக்கூடியவை. இந்த மூன்றையத்தான் தனியாக மூன்றாக பிரித்து அழகாக ஆதி பௌத்திகம், ஆதி ஆத்மிகம், ஆதி தெய்வீகம் சொன்னார்கள். ஆதி ஆத்மிகம்னு சொன்னால் நம்முடைய உடல், நம்முடைய மனம் முதலியவற்றினாலேயே நாம் துன்பப்படுவது, இதற்கு நாமே காரணம் என்று கூட சொல்லிவிடலாம். எனவே தன்னாலே தனக்கு ஏற்படுகின்ற துன்பம்,
ஆதி பௌத்திகம் சொன்னால் நம்முடைய எதிரிகள் நமக்கு வேண்டாதவர்கள் விலங்குகள் மற்ற உயிரினங்கள் இவற்றினாலே மற்ற உயிரினாலே நமக்கு துன்பம் ஏற்படலாம் ஆதி தெய்வீகம் சொல்கிற பொழுது இயற்கையினாலே மழை காற்று போன்றவற்றினாலே தேவர்களாலே இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு ஏற்படலாம் இப்படிப்பட்ட மூன்று வகையான துன்பங்களை போக்குவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார் இறைவனை நாம் சரண் புகுந்தால் இறைவனை நாம் முழுமையாக நம்பினால் பகவானை அறிந்தவர்கள் பகவானை அறிந்து முறைப்படி அவனை போற்றி அவனை அடைந்தவர்கள் இந்த இருவருடைய தாபங்கள் நீங்குவதற்காக இறைவன் தன்னுடைய மழை போன்ற வெள்ளத்தை வழங்குவோராக இருக்கிறார் அருள் மழை என்று இறைவனை சொல்கிறார்கள் இறைவன் தன்னிடமிருந்து தருகின்ற அருளை ஒரு மழை போலவே தருகிறான் அதனால்தான் மழையை கூட நாம் மழை என்று சாதாரணமாக சொல்லாமல் வான் சிறப்பு என்று வள்ளுவர் சொன்னபடி சொல்கிறோம் எனவே வானிலிருந்து இறைவன் அருள் வருவதனாலே அதற்கு வான் சிறப்பு என்று பெயர் தான் அமிழ்தம் என்ற பாற்று நாம் தண்ணீரையே அமிழ்தம் என்று சொல்கிறோம் ஏனென்றால் அது இறைவனுடைய கருணை இறைவனுடைய கருணை என்பதனாலே தான் அதை அமிர்தம் என்று நாம் சொல்கிறோம் இப்படி அமிர்தம் என்று அழைக்கப்படுகிற இந்த நீர் இறைவனுடைய கருணையாக அமைந்திருக்கிறது அந்த இறைவனுடைய கருணையாக இந்த நீர் வருகிற பொழுது வெப்பம் தானாக தணிந்து விடுகிறது இந்த பூமியிலே சாதாரணமாக வரக்கூடிய வெப்பமாக இருந்தாலும் சரி அல்லது மனித உயிர்களிலே வரக்கூடிய பாவங்களினாலே வரக்கூடிய பிறப்பினாலே வரக்கூடிய பிறவி என்கிற பிடியினாலே வரக்கூடிய வெப்பம் என்பது தணிந்து போய் விடுகிறது இறைவனுக்கு பர்ஜன்யன் என்று பெயர் உண்டு அதாவது அவனே மழைக்கு அதிபதியாக இருக்கின்ற தேவதையாக அவனே இருக்கிறான் ஆண்டாள் நாச்சியார் பாடுகிற பொழுது மழை வேண்டும் என்று பாடுகிறாள் மார்கழி மாதத்திலே கௌரி நோன்பு இருக்கிற பொழுது எல்லோரும் நன்மை பெறுகின்ற வகையிலே மழை வேண்டும் என்று கேட்கிற பொழுது இறைவான் எதையும் மறைத்து வைக்காமல் கொடுத்து விடு அது தோற்றம் என்று வந்தால் கூட மேகத்தினுடைய தோற்றம் கூட உன்னுடைய தோற்றமாக இருக்க வேண்டும் அதிலே இருக்கின்ற மின்னல் கூட உனக்கு சம்பந்தமுடையதாக இருக்க வேண்டும் அதிலே வரக்கூடிய காற்று கூட உன்னுடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று எல்லாமே இறை தொடர்பாக இருக்கும்படியாக பாடுகிறார் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி உதல்வல் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் உரைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோரும் பாவார் இறைவனுக்கு தொடர்புடைய சங்கம் சக்கரம் அவருடைய கையிலே வைத்துக்கூடிய சாங்கம் என்கிற வில் இவை எல்லாமே இந்த மேகத்தினுடைய மழைக்கு தொடர்பாக சொல்லப்படுகிறது மின்னல் போ கையிலே வைத்திருக்கிற அந்த சக்கரத்தை போல மின்னி ஒரு சங்கத்தை போல இடியோசை தந்து மழை பெய்கிற பொழுது சார்கம் என்ற வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல நிறைய மழை பெய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அது முழுக்க முழுக்க இறை தொடர்பாக இருக்கிறதை பார்க்கலாம் அக்னி பர்ஜன்யாம் பவதம் தியம்மே என்று ரிக்வேதம் சொல்வது போல அக்னியும் தண்ணீரும் ஒன்று என்கிற நிலை உண்டு அதாவது நெருப்பிலேயே தண்ணீர் உண்டு இதைத்தான் பாரதியார் அழகாக பாடுகிறார் தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுவதையே நந்தனாளர் சிவத்துக்குள்ளே சக்தி இருப்பது என்பது போல அக்னிக்குள்ளேயும் தண்ணீர் உண்டு என்பதனாலே இங்கே இறைவன் அக்னியாக வாயுவாக அந்த வாயுவிலிருந்து வரக்கூடிய தண்ணீராக மேகமாக எல்லாமாக இருக்கிறான் என்பதையும் இங்கே நாம் வேதத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் சங்கரபாத்பாதார் விளக்கம் சொல்கிற பொழுது பர்ஜன்யந்தாத்யாத்மிகாதி ஆத்மரத்ரயம் தாபத்ரயம் சமயதீதி சர்வான் காமான் விவர்ஷா திதி வா பர்ஜன்யா வர்ஷய 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 என்று மழை பொழிய வேண்டும் அருள்மழை பொழிய வேண்டும் அருள்மழை பொழிய வேண்டும் என்று இந்த ஆத்மாக்கள் விரும்புகின்றன அப்படி இறைவன் அருள்மழையை பொழிந்து தாபத்தை போக்கி விடுகிறான் பராசர் சொல்கிற பொழுது ஸ்வதத்வஜானதானேன நித்யம் தாபத்ரயாபகாம்
பர்ஜன்யசஹா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போல தீமை விளையாமல் விளைக்காமல் ஒரு மழை பெய்ய வேண்டும். தீமை விளைவிப்பது என்பது என்னவென்றால் பாவங்கள் பெருகுவது. கலியுகத்திலே பாவங்கள் பெருகுவது என்பது இயல்பாக அமைந்து விட்டது. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு. அப்படி பார்த்தால் கலியுகத்திலே பாவங்கள் தான் மிகும். இத்த பாவங்களுக்கு நடுவிலே தான் நாம் புண்ணிய சீடர்களாக வாழ வேண்டியிருக்கிறது. கலவு கல்மற்ற சித்தானாம் பாபத்ரவ்யோப ஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் என்று அழகாக இறைவன் சொல்கிறான். அதாவது இந்த கலியுகத்திலே பாவங்கள் நிச்சயமாக மிகுதியாகத்தான் வரும். ஆனால் அப்படி வருகிற பொழுது இந்த பாவங்களிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கதிர் கோவிந்த கீர்த்தனம் இறைவனுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போது இறைவன் நாமங்களை சொல்வதனாலே கலியினாலே வரக்கூடிய பாவங்கள் போய்விடுகின்றன. அதனால்தான் கலியுக தெய்வம் என்று சொல்கிற பொழுது கோவிந்தனை சொல்வார்கள். வேம் கடம், வேம் கடம் என்று சொன்னாலேயே பாவங்களே சுட்டி எரிப்பது, வினைகளை போக்குவது என்பது. எனவே திருவேங்கடத்தால் என்று சொல்லப்படுகிற மகாவிஷ்ணு சீனிவாச பெருமான் இந்த பாவங்களை போக்குவனாக இருக்கிறான். கலியுக தெய்வம்னு சொல்லுகிற பொழுது ஐயப்பனை சொல்வார்கள். இந்த ஐயப்பனும் பாவங்களையெல்லாம் போக்குவராக இருக்கிறார், பாவ மன்னிப்பு வழங்குவராக இருக்கிறார். கலியுக தெய்வம் என்று முருகனை சொல்வார்கள். அந்த முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே வினைகளை போக்குவராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தெய்வ வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் கலியுகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நாமங்களை நாம் சொல்ல வேண்டும், அது மிக முக்கியம். இறைவனுடைய நாமங்களை சொல்லுவது என்பதுதான் இந்த கலியுகத்திலே முக்திக்கு வழியாக இருக்கிறது. நாம சங்கீர்த்தனம், இறைவனுடைய நாமங்களை சொல்லி பாடுதல். பாட தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, இறைவன் நாமங்களை சொல்லுதல். இப்படி இறைவன் நாமங்களை உச்சரிப்பது என்பது கலியுகத்தினுடைய பாவங்களை போக்குவதாக இருக்கிறது. மற்ற யுகங்களை காட்டிலும் இந்த கலியுகத்தில் தர்மம் என்பது மிகவும் குறைந்து தர்ம தேவதை ஒரு காலில் நிற்பதாக சொல்வார்கள். அப்படி ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிற அந்த தர்ம தேவதையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முழுவதாக சக்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தேவையானது இறைவனுடைய நாமங்கள் தான். இப்படி இறைவன் நாமங்களை உச்சரிக்கிற பொழுதுதான் மக்களுக்கு தேவையான எல்லாம் கிடைத்து விடுகின்றன. அதனால்தான் நாம சங்கீர்த்தனம் என்பது மிகவும் அதிகமாக பழக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இறைவன் நாமங்களை சொல்லிக்கொண்டு ஆடியும் பாடியும் தன்னுக்குள்ளே இருக்கிற பக்தியை வெளிப்படுத்தி கொள்வது. பிரகலாதர் சொல்லுகிற பொழுது முதலே சிரவணம் என்று சொல்கிறார். சிரவணம் என்று சொன்னால் எங்கெல்லாம் இறைவன் நாமங்கள் சொல்லப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் இறைவனுடைய நாம சங்கீர்த்தம் நடக்கிறதோ, அதை முதலே சிரவணம் பண்ண வேண்டும், கேட்க வேண்டும். பிற கேட்டால் மட்டும் போதாது, கேட்டவற்றையெல்லாம் மனதில் நினைத்து நாமும் பாட வேண்டும், கீர்த்தனம் என்று சொன்னார். எனவே சிரவணம் கீர்த்தனம் போன்ற இந்த நிலைகளினாலே இந்த கலியுகத்தின் பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் என்பதனாலே இந்த பாவங்களையெல்லாம் போக்குகின்ற, இந்த வெப்பத்தை போக்குகின்ற மழையாக இறைவன் இருக்கிறான் என்பதனாலே இறைவனுக்கு பர்ஜன்யா என்கிற நாமம் ஏற்பட்டிருக்கிறது.